வணக்கங்க, வெல்கம் டு குக்ரேசி. இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியில் ராகி கூழ் செய்ய போகிறோங்க. வெய்ய காலத்தில் வந்து ராகி கூழ் அடிக்கடி குடித்தோம்னா உடம்பு நல்ல குளிர்ச்சியாக இருக்குங்க, அதே சமயத்தில் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். ராகி கூழ் எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ராகி மாவு போட்டுக்கலாங்க. இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. கரண்டியால் நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா மாவு வந்து அடியில் தங்கிக்கும், அப்புறம் அடி பிடிச்சிக்கும். ராகி கூழ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, 10 நிமிஷம் போதும் செஞ்சு முடிச்சிடலாம். தண்ணி நல்லா சூடானதுமே பார்த்தீங்கன்னா மாவு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி பொங்கி வர சமயத்தில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ராகி மாவு வந்து நல்லா வேகணுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆற வச்சுக்கலாம். கூழ் வந்து நல்லா ஆறி இருக்குதுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வேக வச்ச சாதத்தை கலந்துக்கலாம். 1 கப்பில் 2 ஸ்பூன் சாதம் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக மோர் ஊற்றி பருப்பு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. சாப்பாட்டை வந்து நீங்கள் முழுசாக போட்டதை விட இந்த மாதிரி கடைஞ்சி போட்டிங்கன்னா கூழோடு நல்லா மிக்ஸ் ஆகி குடிக்க டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை இப்போ கூழில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் திக்கான மோர் ஊற்றி கலந்துக்கலாங்க. ராகி கூழ் வந்து லேசாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் குடிக்க நல்லாயிருக்கும், அதனால் நல்லா புளிக்க வச்ச மோராக ஊற்றி கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஆரோக்கியமான ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதில் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து பச்சையாக சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லதுங்க, நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். சம்மர் டைமில் ராகி கூழ் வந்து அடிக்கடி குடித்தோம்னா வெயில்னால் வர வியாதியெல்லாம் வராமே தடுத்துடலாங்க. ராகி கூழோட வறுத்த மோர் மிளகாய், ஊறுகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.